ஆஸ்கர் அவார்ட்ஸில் கால் பதித்த வில் ஸ்மித். நான்காவது ஆஸ்கர் விருது விழா பிரம்மாண்டமாக அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் உள்ள டால்பி திரையரங்கில் நடைபெற்றது. சிறந்த படத்திற்கான விருதை கோடா படம் வென்றது. சிறந்த நடிகருக்கான விருது வில் ஸ்மித்துக்கு கிடைத்தது. ஆஸ்கர் 2022 அதிகபட்சமாக 6 விருதுகளை டியூன் திரைப்படம் வென்று அசத்தியது. சிறந்த இயக்குநருக்கான விருதை பெண் இயக்குநர் ஜேன் கேம்பியன் வென்றார். மொத்தம் 10 பிரிவுகளின் கீழ் நாமினேட் செய்யப்பட்டிருந்த இந்த திரைப்படம் சிறந்த ஒளிப்பதிவு, சிறந்த சவுண்ட், சிறந்த எடிட்டிங், சிறந்த விஷுவல் எஃபெக்ட்ஸ், சிறந்த தயாரிப்பு என மொத்தம் 6 ஆஸ்கர் விருதுகளை தட்டி தூக்கியது. டியூன் படத்தின் இயக்குநர் டெனிஸ் விலென்யூ மற்றும் அவரது படக்குழுவினர் பெரும் மகிழ்ச்சியில் ஆஸ்கர் விழாவை கொண்டாடினர். நாயகன் டிமோதி ஹாலமெட் சட்டை அணியாமல் வெறும் கோட் மட்டுமே அணிந்து கொண்டு ஆஸ்கர் விழாவுக்கு வந்திருந்தார். கடந்த ஆண்டு நோமேட் லேண்ட் திரைப்படத்திற்காக பெண் இயக்குனர் க்ளோ சாஹா சிறந்த இயக்குநருக்கான விருது வென்ற நிலையில், இந்த ஆண்டு த பவர் ஆஃப் தி டாக் படத்தை இயக்கிய பெண் இயக்குனர் ஜேன் கேம்பியன் ஆஸ்கர் விருது வென்றார். ஆஸ்கர் விருது வென்ற ஜேன் கேம்பியனுக்கு சர்வதேச ரசிகர்கள் பாராட்டும் மழை பொழிந்து வருகின்றனர். சிறந்த நடிகருக்கான விருதை கிங் ரிச்சர்ட் படத்தில் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்திய பிரபல ஹாலிவுட் நடிகர் வில் ஸ்மித் வென்றார். சிறந்த நடிகைக்கான விருது த ஐஸ் ஆஃப் டாமி வயே படத்தில் வயதான தோற்றத்தில் நடித்த ஜெசிகா ஜஸ்டியன் வென்றார். நடிகர் வில் ஸ்மித் விருதை வென்ற நிலையில் மேடையிலேயே கண் கலங்கி அழுதுவிட்டார். மாற்றுத்திறனாளிகளின் வாழ்வியலை எடுத்து காட்டும் விதமாக உருவாக்கப்பட்ட கோடா படத்திற்கு சிறந்த படத்திற்கான ஆஸ்கர் விருது வழங்கப்பட்டது. சிறந்த துணை நடிகர் விருதை ட்ராய் கோச்சர் இந்த படத்தில் நடித்ததற்காக வென்றது குறிப்பிடத்தக்கது. சிறந்த தழுவல் திரைக்கதை உள்ளிட்ட 3 விருதுகளை இந்த படம் வென்றது. 94வது ஆஸ்கர் விருது விழா பிரம்மாண்டமாக அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் உள்ள டால்பி திரையரங்கில் நடைபெற்றது. சிறந்த படத்திற்கான விருதை கோடா படம் வென்றது. சிறந்த நடிகருக்கான விருது வில் ஸ்மித்துக்கு கிடைத்தது. ஆஸ்கர் 2022 அதிகபட்சமாக 6 விருதுகளை டியூன் திரைப்படம் வென்று அசத்தியது. சிறந்த இயக்குநருக்கான விருதை பெண் இயக்குனர் ஜேன் கேம்பியன் வென்றார். மொத்தம் 10 பிரிவுகளின் கீழ் நாமினேட் செய்யப்பட்டிருந்த இந்த திரைப்படம் சிறந்த ஒளிப்பதிவு, சிறந்த சவுண்ட், சிறந்த எடிட்டிங், சிறந்த விஷுவல் எஃபெக்ட்ஸ், சிறந்த தயாரிப்பு என மொத்தம் 6 ஆஸ்கர் விருதுகளை தட்டி தூக்கியது. டியூன் படத்தின் இயக்குநர் டெனிஸ் விலென்யூ மற்றும் அவரது படக்குழுவினர் பெரும் மகிழ்ச்சியில் ஆஸ்கர் விழாவை கொண்டாடினர். நாயகன் டிமோதி ஹாலமெட் சட்டை அணியாமல் வெறும் கோட் மட்டுமே அணிந்து கொண்டு ஆஸ்கர் விழாவுக்கு வந்திருந்தார். கடந்த ஆண்டு நோமேட் லேண்ட் திரைப்படத்திற்காக பெண் இயக்குனர் க்ளோ சாஹா சிறந்த இயக்குநருக்கான விருது வென்ற நிலையில், இந்த ஆண்டு த பவர் ஆஃப் தி டாக் படத்தை இயக்கிய பெண் இயக்குனர் ஜேன் கேம்பியன் ஆஸ்கர் விருது வென்றார். ஆஸ்கர் விருது வென்ற ஜேன் கேம்பியனுக்கு சர்வதேச ரசிகர்கள் பாராட்டும் மழை பொழிந்து வருகின்றனர். சிறந்த நடிகருக்கான விருதை கிங் ரிச்சர்ட் படத்தில் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்திய பிரபல ஹாலிவுட் நடிகர் வில் ஸ்மித் வென்றார். சிறந்த நடிகைக்கான விருது த ஐஸ் ஆஃப் டாமி வயே படத்தில் வயதான தோற்றத்தில் நடித்த ஜெசிகா ஜஸ்டியன் வென்றார். நடிகர் வில் ஸ்மித் விருதை வென்ற நிலையில் மேடையிலேயே கண் கலங்கி அழுதுவிட்டார். மாற்றுத்திறனாளிகளின் வாழ்வியலை எடுத்து காட்டும் விதமாக உருவாக்கப்பட்ட கோடா படத்திற்கு சிறந்த படத்திற்கான ஆஸ்கர் விருது வழங்கப்பட்டது. சிறந்த துணை நடிகர் விருதை ட்ராய் கோச்சர் இந்த படத்தில் நடித்ததற்காக வென்றது குறிப்பிடத்தக்கது. சிறந்த தழுவல் திரைக்கதை உள்ளிட்ட 3 விருதுகளை இந்த படம் வென்றது.